ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம போன டியூட்டோரியலில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி அனிமேஷன்லாம் பண்ணிவிட்டு எப்படி கேமராலாம் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி போன டியூட்டோரியல் வரைக்கும் பார்த்தோம். இந்த டியூட்டோரியலில் பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி என்விரான்மெண்ட்டு வந்து செட் பண்ணி ஹெச்டிஆர் என்விரான்மெண்ட்டு எப்படி செட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ரெண்டர் அவுட்புட் வந்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. இப்போது இந்த கேசட் வந்து நம்ம போன டியூட்டோரியல் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போது ஷேடிங் டேபுக்கு வந்து வாங்க. ஷேடிங்கில் இந்த இது வச்சுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நமக்கு கேசட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அனிமேஷனும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதில் என்ன வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், வேர்ல்டு வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து நான் இதை கொடுத்து வச்சுருக்கேன். இது நான் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டில் வந்து எப்படி கொடுக்குறது நம்ம காட்டுறேன். இந்த வந்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டரிங் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு இதே இருக்காது. இது இந்த மாதிரி வந்து ஒரு வியூ தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போது இதுக்கு லைட்டிங்லாம் 3-point லைட்டிங் வந்து எப்பயும் எல்லோரும் வந்து செட் பண்ணுவாங்க. அது வந்து 3-point லைட்டிங் வந்து அது கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு வந்து பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அது குட் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஹெச்டிஆர் லைட்டிங் தான் நான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது. அது வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வேர்ல்டு வந்து கொடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து நோட் ராங்க்லரை நான் போன இதில் சொன்ன மாதிரியே நோட் ராங்க்லர் ஆட் ஆன எனேபிள் பண்ணிங்கன்னா இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தாலே போதும். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு என்விரான்மெண்ட் டெக்ஸ்டர் வந்து இந்த மாதிரி நம்ம நோடு வந்து வந்துடும். இப்போது இதுக்கு ஓப்பன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஹெச்டிஆர்ஐ மேப் வந்து நான் வச்சுருக்கேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்குள்ளே இருக்கணும், ஒரு ஸ்டுடியோக்குள்ளே இருக்கலாம், இல்லை வீடுக்குள்ளே இருக்கலாம், எங்கே இருந்தாலும் நீங்கள் எந்த லைட்டிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இந்த லைட்டிங் கொடுத்துக்குறேன். இது வந்து நல்ல லைட்டிங்காக இருக்கும், இல்லை இதாக கூட கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இது கொடுக்கும்போதும் நமக்கு வந்து அந்த ரெஃப்ளெக்ஷன்லேருந்து எல்லாமே வேறுபடும். அதனால் நீங்கள் வேறு வேறு இது கொடுத்து பார்த்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே ஓப்பன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிரும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசத்தை பாருங்கள். இது வந்து இப்படி இருக்கும். நான் லைட்டிங் எதுவுமே செட் பண்ணாமல் இந்த ஹெச்டிஆர்ஐ மேப் மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றியும் நமக்கு ஒரு நல்ல ஒரு லைட்டிங் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ நமக்கு இது கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணும்போது லைட்டிங் வந்து இந்த மாதிரி மாறும். இப்போது இதை வந்து 0 கொடுத்துக்கிறேன். இப்போது இது வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி ரெண்டரிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதோட ரெண்டரிங் செட்டிங்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஈவியில் வச்சுருக்கேன். ஈவி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் டைம் வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே ரெண்டரிங் ஆகிடும். நமக்கு வந்து இந்த மாதிரி கார்ட்டூனிஸ்டிக் அவுட்புட் அப்படி கிடைக்கிறதுக்கு வந்து ஈவிங்கிறது தான் பெஸ்ட்டு சாய்ஸு. அப்படி இல்லாமல் நான் சைக்கிள்ஸ் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தரும். சைக்கிள்ஸ் வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு அது என்ன மாதிரி சொல்கிறது, ஒரு ரியாலிஸ்டிக் அவுட்புட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைக்கிள்ஸுக்கு போங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து கார்ட்டூனிஸ்டிக் அவுட்புட் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நமக்கு ஈவி வாங்க. இப்போது எனக்கு இதை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, ஆனால் நமக்கு வந்து ஈவிங்கிறது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நீங்கள் மொதல் இதை பார்க்குற வரைக்கும் இது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒருக்க வந்து நீங்கள் சைக்கிள்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து சைக்கிள்ஸ் தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஷேடோஸ் எல்லாமே கிடைக்கும். ஈவிலேயே நாம் அந்தளவுக்கு ஒரு நியராக கொண்டு வரலாம், ஆனால் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து போடணும். ஏன் அப்படின்னா இங்கே ஆம்பியன்ட் அக்லூஷன் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆம்பியன்ட் அக்லூஷனோட செட்டிங்ஸில் கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸை கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு சைக்கிள்ஸோட அவுட்புட்டுக்கு நியராகவே நமக்கு கிடைக்கும். அது நம்மளோட ரசனையை பொறுத்து தான், அது நம்ம மாற்றுறது மாற்றாது. இந்த லைன்ஸ் வந்து நமக்கு வராது ரெண்டரில், அது சும்மா வந்து எம்டியோட லைன். அது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருந்தால் எனக்கு போதும், எனக்கு போதுமான அளவுக்கு எனக்கு கிடச்சிருச்சு. அதனால் இதை வச்சுக்கிறேன். ப்ளூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங் ஏதாவது ஃப்ளாஷு இல்லை லைட்டு ஏதாவது வச்சிங்கன்னா தான் அந்த ப்ளூம் வந்து யூஸ் ஆகும். அதனால் தேவையில்ல. டெத் ஆஃப் ஃபீல்டும் அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இதை அப்படியே விட்டுட்டு இப்போது இதை வந்து ரெண்டர் வந்து எந்த மாதிரி எடுக்கணும்னா முதல் வந்து இது ரொம்ப முக்கியம், இந்த ஃபிலிமில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டை வந்து ஆன் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஹெச்டிஆர்ஐ மேப் வந்து அப்படியே பின்னாடி தெரியும் நீங்கள் ரெண்டரில் கொடுக்கும்போது. அதனால் என்ன பண்ணணும்னா இந்த ஃபிலிம்ங்கிற ஒரு இதுக்குள்ளே போயிட்டு இங்கே டிரான்ஸ்பரண்ட்னு இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போது இதை நான் அவுட்புட் வந்து எடுக்க போகிறேன் ரெண்டரில். அதுக்கு
இந்த கீழே இந்த பட்டன் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸில் போய்க்கோங்க. போயிட்டு இது ஹெச்டி ரெசொல்யூஷனில் நான் வச்சுருக்கேன், 920 1920 இங்கே 1080 இங்கே 100 வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 15 இருக்கும், 50% அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாதி ரெசொல்யூஷனுக்கு தான் இது கிடைக்கும். அதனால் அது வேணாம், அது வந்து நான் ஃபுல் ரெசொல்யூஷன்லேயே எடுக்கிறேன். நீங்கள் எந்த ரெசொல்யூஷன் வேணுமோ எடுத்துக்கோங்க. இதில் இங்கே அவுட்புட்டுன்னு இருக்கும், இதில் எங்கே நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். எங்கே நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னா, நான் டான் கேசட்னு போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் போட்டிருக்கேன், டுட்டோரியல் ரெண்டர்னு போட்டிருக்கேன், டான். ஏன்னா நேமிங் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு, அதனால் வந்து நேமிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இதில் கொடுத்துட்டு இதில் வந்து டான் 3D கேஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, இதை கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்தாச்சு. பிஎன்ஜி ஃபார்மேட்டில் ரெண்டர் வரும், அதனால் மொத்தம் 100 ஃப்ரேம்ஸ். இப்போ 1 to 100 ஃப்ரேம்ஸு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நான் வந்து ரெண்டர் எடுக்க போகிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போது நம்ம கொடுக்க வேண்டியது ரெண்டரில் போயிட்டு ரெண்டர் இமேஜ் ரெண்டர் அனி ரெண்டர் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் ரெண்டர் ஆகும். ரெண்டர் அனிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸ் வந்து இன்றைக்கி ஃப்ரேம் நம்பர் வந்து இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமாக நமக்கு வந்து ரெண்டர் ஆகிக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம அனிமேட்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேப் கிடைக்கிறது மட்டும்தான், மேக்ஸிமம் ஒரு டீ சாப்பிட்றதுக்கோ லஞ்ச் சாப்பிட்றதுக்கோ ஒரு கேப்பாக இருக்கும். ஓகே, நமக்கு வந்து இப்போது இந்த அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், போய் பார்ப்போம். ப்ராஜெக்ட்ஸில் டான் கேசட், இதில் டான் டு ட்ரெண்டர். ஓகே, நமக்கு இந்த மாதிரி நமக்கு அடுத்தடுத்த ஃப்ரேம்ஸ் நான் வந்து கீபோர்டில் இது பண்ணுறேன். இந்த மாதிரி நமக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து காம்போசிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் நான் எப்பயுமே காம்போசிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரே சாஃப்ட்வேர். இப்போது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போய்க்கிறேன். பிளெண்டரை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லா சாஃப்ட்வேரையும் ரன் பண்ணோம்னா சிஸ்டம் வந்து ஸ்டாப் ஆகிடும் சில நேரம். ஆனால் 16 GB ரேம் இருக்கனால ஓரளவு தாக்குப்பிடிக்குது. இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இதுக்குள்ளே அதை இம்போர்ட் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னா அந்த மாதிரி வந்துடும், டான் கேசட்டில் டான் டுட்டோரியல். ஓகே, இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பிஎன்ஜி சீக்வன்ஸ்ன்னு இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கிட்டு இம்போர்ட் கொடுத்துட்றேன். இப்போது இதை கொடுத்துட்டு இதை வந்து ஒரு காம்பில் நியூ காம்பில் வந்து போடுறேன். போட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த ரெண்டு வியூ இருக்குது, நான் ஒரு வியூவே நமக்கு போதும், ஏன்னா இதில் அனிமேஷன் பண்ண போகிறதில்ல, இப்போ காம்போசிஷன் தான் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து ப்ரீ ரெண்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அனிமேஷன் கிடச்சிரும். ஓகே, இப்போது அதில் அந்த படத்தில் வர மாதிரி பின்னாடி வந்து அந்த மியூசிக்கல் டெக்ஸ்சர் போடணும். நான் எடிட்டிங்க்கு வந்து என்ன டெக்ஸ்சர் போடுறது ஏதாவது நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் ஒய் கொடுத்து ஒரு சாலி லேயர் மட்டும் பின்னாடி வைக்கிறேன். இந்த சாலி லேயரை பின்னாடி வச்சிடுறேன். இப்போது இது ஒயிட்டில் இருக்குது, ஒயிட்டு மட்டும் வச்சோன்னா நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்காது. எஃபெக்டில் போயிட்டு ஜென்ரேட் ஃபில், இது எல்லா டுட்டோரியலும் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிடுவேன். ஜென்ரேட் ஃபில்ல போயிட்டு இந்த இதை வந்து ரொம்ப இப்படி ரெட்டு வச்சிங்கன்னா அடிக்கும். ஒரு ஒரு இப்படி இப்படி இந்த கலர் வச்சுக்கலாம், இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம எந்த கலர்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஹியூவில் கூட போய் விளாட்லாம், போய் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கலரே நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்னென்னா இதுக்கு ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இதோட காப்பி வந்துடும். இதை வந்து நான் ரீநேம் பண்ணி ஷேடோ SHADOW. ஓகே, ஷேடோ கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஷேடோவை வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது என்னென்னா கன்சோல்னு ஒரு பிளக்கின், அது வந்து ஷார்ட்கட்டு கண்ட்ரோலில் மிக்கி ஸ்பேஸ் அமுக்கணும்னா இந்த மாதிரி வந்துடும். அப்படி இல்லை உங்ககிட்ட வந்து அந்த பிளகின் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதிலையே போய் நீங்கள் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் போயிட்டு இங்கே போய் ஃபில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் வரும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு பிளாக்கில் தான் ஷேடோ இருக்கும், அதனால் பிளாக்கில் கொடுத்துட்டேன்.
கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கீழே வந்து இறக்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேடோ எஃபெக்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஹார்ட் ஷேடோ வந்து நமக்கு இருக்காது எப்பயுமே. அதனால் ஒரு காசியன் பிளர் வச்சுக்கிறேன், GAU. ஓகே, காசியன் பிளர் இதை கொடுத்துட்டு இந்த காசியன் பிளரை வந்து நான் கூட்டுறேன் அப்படின்னா நல்லா கூட்டிக்கோங்க, ஓரளவு கூட்டிக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இதில் டி அமைக்கினீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி ஒபாசிட்டி இதை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா இந்த மாதிரி குறைச்சிக்கலாம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும், நமக்கு கிடைக்கும். இது இந்த மாதிரி கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம முதல் எடுத்தோடனே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் கொஞ்சம் அனிமேட் பண்ணிக்கிறேன், பொசிஷன் அனிமேட், சாரி ஸ்கேல் அனிமேட் பண்ணிக்கிறேன். எஸ் கொடுத்துட்டு ஸ்கேல் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் தள்ளி இங்கே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இது வந்து ஸ்கேலில் ரொம்ப கூட இருக்கணும், ஷிஃப்ட் அமைக்கிட்டு கூட்டினீங்கன்னா நல்லா கூட போகும். இந்த மாதிரி போயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட். இது பண்ணும்போது பிளர் மோஷன் பிளரை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டக்குன்னு வரும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம், இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் ஜூமின்ல காட்டுற மாதிரி காட்டிட்டு அதுக்கடுத்து கூட வச்சுக்கலாம் நம்ம. அது எப்படின்னா இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் கொஞ்சம் நாட்டிக்கிறேன், ஏன்னா இதுதான் வந்து இந்த இடத்துலேருந்து ஜூமின் ஆகிறது. இந்த ஃப்ரேமில் நான் வச்சுக்கிட்டு ஸ்கேலை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஐயோ மைனஸ் போயிடுச்சா, 150 200. ஓகே, இந்த மாதிரி நான் மொதல் வந்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர் வந்து நல்லா தெரியும். இப்போ பொசிஷனையும் சேர்த்து அனிமேட் பண்ணிக்கோங்க, ஷிஃப்ட் அமைக்கி பி அமைக்கிங்கன்னா பொசிஷனு, அதுலேயும் ஸ்டாப் வாட்ச் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு என்னென்னா என் பேர் வந்து நல்லா தெரியணும், ஸ்கேல் வந்து நல்லா கூட்டிக்கிறேன். ஓகே, பொசிஷனு கொஞ்சம் ஆட்டிக்கணும், அருண் எஸ்வி எடிட்டுங்கிறது நல்லா தெரியும். இப்போ இங்கே வச்சுக்கிட்டு இப்போது இந்த இடத்துல வரும்போது பொசிஷன் என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து என்ன வச்சுருந்தோம், 960 சென்ட்ரு 540 கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே கரெக்ட் தான், ஏன்னா 960ங்கிறது வந்து 1920 பாதி, இது வந்து 1080 பாதி, அதனால் சென்ட்ரு பாயிண்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பேரை காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கேசட் வந்து பின்னாடி போடும். ஓகேவா, இந்த அனிமேஷனும் நமக்கு வந்து முடிஞ்சு. இப்போ நான் வந்து பின்னாடி இருக்கிற ஒரு இதுக்கு பதிலாக அவங்க படத்தில் வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த அனிருத் மியூசிக்கல்ஸ்னு வரனால ஒரு மியூசிக்கல் சிம்பிள் வந்து நோட்ஸோட சிம்பிள் வச்சுருப்பாங்க. நாமளும் நினச்சோம்னா நம்ம வந்து கேமரா சிம்பிள் ஏதாவது வந்து பின்னாடி எடிட் சிம்பிளுக்கு ஏதாவது வச்சுக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன், ஏன்னா வளவலன் டியூட்டோரியல் வந்து ஏதோ யூடமி டியூட்டோரியல் மாதிரி இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு, நானும் வளவலன் பேசிகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல டியூட்டோரியலில் சந்திப்போம், அதுவரை பாய். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு நல்ல டியூட்டோரியலில் சந்திப்போம், பாய்.